பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். நாடு சுதந்திரம் அடைந்து 73 ஆண்டுகளுக்கு பிறகு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் இந்து வாக்கு வங்கி உருவாகியிருக்கிறது. இன்னும் அது முழுமை பெறவில்லை என்பது என் அபிப்பிராயம். இந்து வாக்கு வங்கி இன்னும் அதிகமாகி விஸ்வரூபம் எடுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. சரி, இது எப்படி உருவாயிற்று? இந்துக்கள் பொதுவாகவே சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். அவ்வளவு எளிதில் அசைய மாட்டார்கள். ஆனால் பலம் அதிகம். யானை மாதிரி வேகம் குறைவு, அதீத பலம். இந்து வாக்கு வங்கி உருவாக காரணம் சிறுபான்மை மக்களை ஒன்றாக இணைத்து மதத்தை பயன்படுத்தி சிறுபான்மை வாக்கு வங்கியை உருவாக்கி மத்திய மாநில கட்சிகள் அதை வைத்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்ததுதான். அதிகார துஷ்பிரயோகம் செய்தது மட்டுமல்லாமல் இந்து மதத்தை இழிவுபடுத்தி அழித்து விடவும் முயற்சி செய்கிறார்கள். பல 1000 கோடிகள் செலவு செய்து இந்து மதத்திலிருந்து பிற மதங்களுக்கு மக்களை மாற்றுகிறார்கள். இது இந்து மக்களுக்கு புரியவே பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது இந்துக்கள் விழித்துக் கொண்டார்கள். ஒவ்வொன்றாக கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதன் விளைவுதான் இந்து வாக்கு வங்கி. பாஜக வந்ததால் இந்து வாக்கு வங்கி உருவானது என்று சொல்ல முடியாது. இந்து வாக்கு வங்கி உருவாக இருந்த தருணத்தை பாஜக பயன்படுத்தி கொண்டது என்று சொல்லலாம். சிறுபான்மை மதங்களின் அட்டுழியம் அதிகமாகி ஒரு எல்லையை தொடும்போது மெஜாரிட்டி மதம் வெளித்தடும். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்கவிருக்கிறது. அதில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சாதகமான அம்சங்களும் இருக்கும், பாதகமான அம்சங்களும் இருக்கும். இருப்பினும் இந்து வாக்கு வங்கியே புதிய இந்தியாவை நிர்மாணிக்கும் சக்தியாக விளங்கும். நன்றி.